அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை சுத்தரணும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அன்று சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அமலோற்ப மாத திருவிழாவிலே உங்கள் மத்தியில் வந்திருப்பதில் உண்மையிலே சந்தோஷம். வந்து திருப்பலி நிறைவேற்றுவது உண்மையிலே மகிழ்ச்சி. ஏன்னா அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு கேட்பாங்க, நம்ம சின்ன பிள்ளைகளே கேட்பாங்க, நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு கேட்பாங்க. நான் எப்பவுமே அம்மா பிள்ளை தான் எப்பவுமே. நான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து நம்ம மத்தியில் நிறைய போதிச்சார். இயேசு இயேசுவினுடைய போதனையெல்லாம் புதிய போதனை, அது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத ஒரு போதனை. இயேசுவின் போதனைகளில் முக்கியமான போதனை என்னன்னா, நமக்கு அப்பா யாருன்னு காண்பிச்சார். கடவுள் உனக்கு அப்பா. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கடவுள் அப்பான்லாம் சொல்லலை. ஒரு 10-14 இடத்துல கடவுள் அப்பா அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. இயேசுவினுடைய பணிகளில் முக்கியமான பணி என்னன்னா, விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் உனக்கு தந்தையாக இருக்கிறார். நமக்கு அப்பாவை காமிச்சார். அதான் எப்படி ஜெபிக்கணும், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே விண்ணக தந்தையேன்னு ஜெபிங்கன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, ஏன்பா கவலைப்படுறீங்க, ஏன் கவலையோடு இருக்கிறீங்க, உங்கள் அப்பா இருக்காருலா சொன்னார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மக்கள் அனாதைகளாய் கைவிடப்பட்டவங்களா ரொம்ப கஷ்டப்பட வேதனையில் இருந்தாங்க. அப்போ அனாதையாக இருக்கிறவங்களுக்கு இயேசு சொன்னால், நீ அனாதை இல்லை, உனக்கு அப்பா இருக்கிறார். உங்கள் அப்பா யாரு, விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் எனக்கு அப்பா. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் 421 இடத்துல, நீ மத்தேயுல செய்தியில் ஆரம்பித்து திருவெளிப்பாடு வரைக்கும் 421 முறை கடவுள் அப்பா அப்பா அப்பான்னு இயேசுவே 170 வரை சொல்றார். 170 வரை கடவுள் இயேசு கடவுள் அப்பான்னு சொல்றார். எதுக்கு எடுத்தாலும் அப்பாம்பார். என் விண்ணக தந்தை திருவுளத்தை நிறைவேற்ற வந்தம்பார். நீங்கள் வயல்வெளி மலர்களை பாருங்கள், வானத்து பறவைகளை பாருங்கள், உங்கள் வானக தந்தை அவருக்கும் உணவளிக்கிறார். இயேசு 170 தடவை கடவுள் அப்பா அப்பாங்கிறார். இயேசுவினுடைய போதனை சாதாரண போதனை இல்லை. நம்ம மனசு ரொம்ப நொந்து போய் என்னடா வாழ்க்கையில் நமக்கு யாரா இருக்கா, என்னடா செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கும் போது இயேசு சொல்றாரு, உனக்கு அப்பா இருக்கிறார். ஏன்னா இந்த பிள்ளைகள்லாம் ஜாலியா இருக்குது பாருங்களேன். பிள்ளைகள் சந்தோஷமா இருக்காங்களா, அப்பா அம்மா சந்தோஷமா இருக்காங்களா? பிள்ளைகள் தான் சந்தோஷமா இருப்பாங்க, அப்பா அம்மாலாம் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு எல்லா கஷ்டம் எல்லா பிரச்சனை, பிள்ளைய எப்படி பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பேன், எப்படி பணம் கட்டுவேன், நான் என்ன செய்வேன், கவலைகள் நிறைய வந்துரு. நம்ம பாருங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்லா இருந்தோங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆட்டம் பாட்டம் சிரிப்பு சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் பாருங்க. நம்ம வளர வளர சிரிப்பே இழந்துட்டோம். அதனால தான் நம்ம வளர்ந்துருக்கோமே ஒழிய அது உண்மையான வளர்ச்சி கிடையாது. வளர 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 ரொம்ப சோகமாகி எப்படி இருக்க, ஏதோ இருக்க அப்படி லெவலுக்கு வந்துட்டோம். இது எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும் பாருங்க. நல்லா சம்பாதிக்கிறோம், படிச்சிருக்கோம், கடவுள் வீடை கொடுத்துருக்காரு, குடும்பத்தை கொடுத்துருக்காரு, எல்லாம் இருந்தாலும் எப்படி இருக்க, ஏதோ இருக்கோம் அப்படின்ட்டு வந்துடுறோம். அதுக்கு குழந்தையாவே இருந்திருக்கலாம்ல இல்லையா. அதனால தான் இயேசு குழந்தைகளை போல மாறுங்கனாரு. குழந்தைகள் எப்பவும் சந்தோஷம் பாருங்க. ஏன் குழந்தைகள் சந்தோஷமா இருக்காங்க, எங்க அப்பா பாத்துக்கிடுவாரு. இதே பள்ளிக்கூடத்துல பீஸ் கட்டணும்ல, எங்க அப்பா பாத்துக்கிடுவாரு. உனக்கு கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல, எங்க அப்பா பாத்துக்கிடுவாரு. அப்பா பார்க்காரா இல்லையோ, இவன் சொல்லிட்டான் அப்பா பாத்துக்கிடுவாரு, அப்ப சந்தோஷமா இருக்கான் பாருங்களேன். அப்ப இந்த குழந்தைகளுடைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம், அவன் அப்பாவை நம்பி அவன் அப்பாவை சார்ந்து இருக்கான். எங்க அப்பா பாத்துக்கிடுவார், அப்பா மேல பாரத்தை போட்டு சந்தோஷமா இருக்கிறான். ஆனா இந்த அப்பா அம்மாவை பாருங்க, என் குடும்பம், என் பிள்ளை, என் வீட்டுக்கார, நான் எப்படித்தான் இதை கரையேற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ பெற்றோரா இருந்தாலும் கூட எனக்கு எங்க அப்பா இருக்கிறார். எங்க அப்பா என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் தேவைகளை, என் வாழ்வை, என் போராட்டத்தை எங்க அப்பா பார்த்துக்கொள்வார். அதைத்தானே இயேசு சொல்லி கொடுத்தார். இந்த பறவைக்கு
இந்த பறவைக்கு கடவுள் சாப்பாடு கொடுக்கிறாரு. ஏதாவது பறவை பட்டினியா சாவுதா? தெருநாய், எத்தனை தெருநாய் இருக்குது? ஒரு நாய் பட்டினியா சாகுதா? ஒரு நாய்க்கு ஒரு சாப்பாடை வச்சிருக்கிறாரு, அந்த நாய் குட்டி போடுறதுக்கு இடத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பறவைக்கு ஒரு தீனி வச்சிருக்கிறாரு, கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்கிறாரு. பறவைக்கு நாய்க்கும் கொடுக்கிற அப்பா உனக்கு கொடுக்க மாட்டாரான்னு கேட்கிறாரு. இப்போ எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், உங்க ஊர்ல உங்க அப்பா, இந்த ஊர்ல கீழப்பாவூர்ல உங்க அப்பா 100 ஏக்கர் வச்சிருக்காரு வச்சுக்கோங்களேன். 100 ஏக்கர் வச்சிருந்தா நீங்க தானே கோடீஸ்வரர். உங்க அப்பா 100 ஏக்கர் வச்சிருந்தார்னா நீ கோயிலுக்கு வரமாட்டியா, அது வேற விஷயம். 100 ஏக்கர் இருந்தா நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். ஏன்னா எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், ஜமீன்தாரு, 100 ஏக்கர் வச்சிருக்காரு. ஆனால் நம்முடைய அப்பா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர். இந்த பூமி அவருக்குள்ளது. அவருக்கு 100 ஏக்கர் இல்ல, அவர் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம கவலைப்படுறோம்னா நம்மளே நம்ம அனாதியை ஆக்கிக்கிட்டோம்னு அர்த்தம். நம்ம கவலைப்படுதோம்னா அப்பா ஒருத்தர் இருக்கிறார். இயேசு உலகத்துக்கு வந்ததே அதான் ஐயா, அதை நான் இன்னும் நம்பாம இருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற பிதாவேன்னு சொல்றேன், ஆனா எங்க அப்பா இருக்குன்னு சொல்ல நினைக்க மாட்டேன். இயேசுனுடைய போதனை, தந்தையை குறித்த போதனை, தந்தை நம்மை படைத்தார், தந்தை நம்மை காக்கிறார், தந்தை நம்மை ஒவ்வொருவரையும் நான் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். இயேசு எவ்வளவு சொல்லியிருக்கிறார், உன் பிள்ளை வந்து அப்பத்தை கேட்டா நீ கல்ல தூக்கி கொடுப்பியா? உன் பிள்ளை ஏமா இன்னைக்கு சனிக்கிழமை மீன் வாங்கமான நீ பாம்பை வாங்கி கொடுப்பியா? இயேசு சொல்றார்ல, உன் பிள்ளை மீனை கேட்டா நீ பாம்பை கொடுப்பியா? அப்போ தீயவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய நினைத்தால் வானக தந்தை அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகமாய் நன்மையை செய்வார். இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு எனக்கு அப்பாவை காட்டியிருக்கிறார். அது வரைக்கும் அப்பா இந்த உலகம் தெரியாம இருந்தது. இயேசு எனக்கு அப்பாவை கொடுத்திருக்கிறார். அந்த அப்பாவை இயேசு எனக்கு கொடுத்து வாழ்க்கையிலே நான் அந்த அப்பாவினுடைய பிள்ளை என்பதை எனக்கு உணர வைத்திருக்கிறார். அதே இயேசுதான் கல்வாரியில நமக்கு அம்மாவை காட்டினார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் வானக தந்தையை நமக்கு போதித்து வெளிக்காட்டி அந்த வானக தந்தையிடம் நம்மை கொண்டு சென்ற அதே இயேசுதான் கடவுளுடைய திட்டத்தின்படியே போதித்த அதே ஆண்டவர் தான் கல்வாரியிலே நமக்கு அம்மாவை காட்டினார். அந்த அம்மாவை நமக்கு கொடுத்தார். ஏன்னா அம்மா இல்லாத பிள்ளை அனாத பிள்ளை. அப்பா இல்லாட்ட கூட பரவாயில்ல, ஆனால் அம்மா இல்லாவிட்டால் ஒரு பிள்ளை ஒரு குடும்பம் என்னாகும்? எனவேதான் இயேசு சொன்னார், உங்களுக்கு ஒரு தாய் இருக்கிறார், இவரே உம் தாய், இவரே உம் தாய். எப்படி அப்பாவை கொடுப்பது நமக்கு காட்டுவது கடவுளுடைய திட்டமோ, அதே போல கல்வாரியில் நமக்கு அம்மாவை கொடுப்பதும் கடவுளின் திட்டம். அந்த திட்டத்தின்படிதான் நமக்கு அம்மாவை காட்டினார். இவர்தான் உன் தாய் என்று சொன்னார். இவர்தான் இந்த மனு குலத்துக்கே தாய். அந்த தாயைத்தான் நம்ம அமுலோற்பத்தாய். அப்போ அப்பாவை மட்டும் ஏத்துக்கிட்டு அம்மாவை ஏத்துக்கிடாம இருக்க முடியாது. எனக்கு அப்பா மட்டும் போதும், இயேசுதானே அப்பான்னு சொன்னாரு, இப்ப இயேசுதானே அம்மான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பாவை காட்டின அதே இயேசுதானே அம்மாவையும் காமிச்சிருக்கிறார். அப்ப இந்த அம்மா இயேசு நமக்கு கொடுத்தது. இயேசு இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வாழுகிற போது 3 காரியங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். நம்முடைய விவிலியத்தில் வாசிக்கிறோம், இயேசு நமக்கு கொடுத்து சென்றது 3 பொக்கிஷம். 1, நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். இயேசு திருச்சபையை நமக்கு கொடுத்தார். 2, அந்த திருச்சபை கடவுளுடைய பாஸ்காவை, மீட்பை, இயேசுவினுடைய மீட்பை தொடர்ந்து இந்த உலகத்துக்கு கொடுப்பதற்கு அவர் திருப்பலியை விட்டு சென்றார். இது என் உடல், இது என் இரத்தம், என் நினைவாக நீங்கள் செய்யுங்கள். 3வதாகத்தான் கல்வாரியிலே அன்னை மரியாளை நம் எல்லாருக்கு தாயாக விட்டு சென்றார். இயேசு கிறிஸ்து விட்டு சென்றார். இது 3 இயேசு நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷங்கள்.
அதனால அமலோட்பமாத ஆலயத்திலே அந்த தாயை பாதுகாவலா கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கிற அமலோட்பமாதா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் தாய். நம்ம ஆகஸ்ட் மாசம் தூத்துக்குடியில மாதா கோயில் இருக்கு. என்ன மாதா? பனிமய மாதா. தூத்துக்குடியில பனிமய மாதா கோயில் திருவிழாவுக்கு போயிருந்தேன், நட்குரண பவனிக்கு போயிருந்தேன், அங்க செய்தி கொடுக்க போயிருந்தேன். நட்குரண பவனியில ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் போறாங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆயிரக்கணக்கானவர் போறாங்க. அவங்க எல்லாம் நட்குரண பவனியில பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. கோயில் உள்ள கம்ப கட்டி வரிசையா மக்களை விடுதாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க, கிறிஸ்தவங்க கிடையாது, பிற மதத்துக்காரர்கள், பிற சபையினர். நம்ம 20,000 பேர் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு வந்தாங்கன்னா அதை விட அதிகமாய் அந்த ஆலயத்துல வந்துகிட்டே இருக்காங்க. மாதவா பார்த்து பீடத்துல கும்பிட்டு மாலை வாங்கி போட்டு அந்த மக்கள் கும்பிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இது பனிமய மாதா கோயில ஒரு நாள் நிகழ்ச்சியா இருக்கலாம், ஆனா வேளாங்கண்ணியில் அன்றாட நிகழ்ச்சி. அதனாலதான் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லா மக்களையும் அன்னை மரியாள் ஒன்று சேர்க்க போகிறார். இயேசு சொன்னாரே, ஒரே ஆயினும் ஒரே மந்தையும் உண்டாகும் என்று. அன்னை மரியாளின் தலைமையிலே எல்லா மத இன்னம் எல்லாம் கடந்து அந்த அன்னை மரியாளின் பிள்ளைகளாக எல்லாரும் ஒன்று சேரப்போறாங்க. ஏன்னா யோவான் நற்செய்தியில நீங்க கடைசி அதிகாரத்தில் பாருங்க, எல்லா சீடர்களும் ஓடி போயிட்டாங்க. இயேசுவோட இருந்து எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, யாருமே இல்லை, எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் அப்படி ஓடி போன எல்லா சீடர்களும் நம்ம திருத்தூதர் பணிகள் முதலாம் அதிகாரம் 14 இறை வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எல்லா சீடர்களும் ஓடி போன எல்லாரும் இயேசுவை மறுதளித்தவர், இயேசுவினுடைய சிலுவையை பார்த்து வேண்டாம் என்று தலைமறைவானவர்கள் எல்லாரும் அன்னை மரியாளோடு சேர்ந்து அங்க ஒன்று சேர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். அப்ப அவர்களை ஒன்று சேர்த்தவர் மரியாள். எப்படி இயேசுவை பெற்றெடுத்தாரோ மரியாள், அதே போல திருச்சபையை பெற்றெடுக்கிறார். எல்லா பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து, பரவாயில்லப்பா நீ ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்லிட்டியா, நீ ஓடி போயிட்டியா, நீ இயேசு வேண்டான்ட்டு போயிட்டியா, வா எல்லாரும் வா, எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறார். இயேசுவைய அந்த அம்மா தானே வளர்த்தாங்க, அப்ப சீடர்களை வளர்க்கறதுக்கு என்ன? எல்லாரையும் ஒன்னு சேர்த்து மாதா தூய ஆவிக்காக ஜெபிக்கிறாங்க. ஏன்னா மாதாவுக்கு ஏற்கனவே தூய ஆவியானவர், அன்னை மரியாள் இயேசுவை கற்பமாகிறதுக்கு முன்பே தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம்ல, அருள் நிறைந்த மரியே வாழ். அதுக்கு என்ன அர்த்தம்? அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அமலோற்ப மாதா திருவிழாவை கொண்டாடுகிறோமே, அன்னை மரியாள் அமல உட்போம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாவ மாசு இல்லாமல் இயேசுவை கருத்தாங்கினாரா, பாவ மாசு இல்லாமல் இவர் கருவானாரா? அன்னம்மாள் அன்னம்மாள் அன்னை மரியாளை பாவ மாசு இல்லாமல் கருத்தாங்கினாரா, இல்ல மரியாள் இயேசுவை பாவமாசு இல்லாம எது அமல உட்போம்னா என்னது? எது அமல உட்போம்? கொஞ்சம் குழப்பமா இருக்க, என்ன கொஞ்சம் குழப்பமா இருக்க, எது அமல உட்போம் அப்படின்னு இல்லையா? ஏன்னா இயேசுவினுடைய பிறப்பாலும் இறப்பாலும் நமக்கு கிடைத்த முதலாவது அருள் என்னன்னா, ஜென்ம பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை. நம்ம எப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, திருமுழுக்கு பெறுகிறோமோ, அப்ப ஜென்ம பாவம் கிடையாது. அன்னை மரியாளுக்கு மட்டும் அந்த அருள் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டது. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் அவர் அன்னம்மாளுடைய வயிற்றிலே அவர் உருவானார். ஏன் ஜென்ம பாவம் இல்லாம ஆண்டவர் உருவாக்கினார் அவரை? என்ன காரணம்? ஏன் ஜென்ம பாவத்தோட பிறந்த என்ன? எதற்காக ஜென்ம பாவம் இல்லாதவராய் அன்னை மரியாளை கடவுள் உருவாக்கினார் இல்லையா? ஆமா. அப்ப நம்ம தொடக்க நூல் 3 நம்ம பைபிள்லே முதல் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. தொடக்க நூல்ல
முதல் இரண்டு அதிகாரங்களில் பார்க்கிறோம், கடவுள் படைத்தார், ஆதாம் ஏவை உண்டாக்கினார், ஆதாமும் ஏவாளும் சாத்தானால் ஏமாற்றப்பட்டார்கள். ஆதாம் ஏவாளும் பாபம் செய்தார்கள், அந்த பாவத்தை தான் ஜென்ம பாவங்கம். அப்ப கடவுள் ஆதாமுக்கு தண்டனை கொடுக்கிறார். அந்த மூன்றாம் அதிகாரம் 18வது வசனத்துல ஆதாமுக்கு தண்டனை கொடுக்கிறார், நீ என் பேச்ச கேட்கல, நீ என்ன நம்பல, நீ மனிதனாயிருந்தவன் கடவுளாக ஆசைப்பட்ட சாத்தானிடம் ஏமாந்து போனாய், எனவே உனக்கு தண்டனை. வாசிங்க 3:18 வாசிங்க. பதில் ஆதாமுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. என்ன, நீ நீ வந்து நெத்தி வேர்வை நிலத்தில் விழ நீ விடிய விடிய உழைச்சாலும் அதுக்கு என்ன பலன் கிடைக்கும், முள்ளும் முட்புதரும் தான் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, ஆதாம் நீ பாபம் செய்தால் திரும்ப இந்த மண்ணுக்கே போவாய், நீ மண்ணுக்கே போவாய். ஆதாமுக்கு கடவுள் தண்டனை கொடுத்தார், உனக்கு முள்ளும் உட்புதரும் தான். பேசு சிலுவையில தலையில முள்ளு வச்சிருக்காரு பாருங்க, எதுக்கு முள்ளு அவர் தலையில வச்சிருக்கணும் இல்லையா, ஏசு ஏன் தலையில முள்ளு வைக்கணும், அதுதான் இந்த 3:18 உள்ள முள்ளு. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் சாபம், நம்ம ஊர்ல பாருங்க உழைச்சி உழைச்சி பார்ப்பாங்க, 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, ஆனா கடன் 60,000-70,000 இருக்கும். நீ வாங்குற சம்பளம்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது, சம்பாதிக்க ஒண்ணுமே நிக்க மாட்டாங்க, வாரதெல்லாம் எங்கேயோ போயிருது தெரியும். குடும்பத்துல கஷ்டம், கடன், தருத்திரம் பார்க்கலாம். என்னென்றால் ஆதாமுக்கு கொடுத்த அந்த சாபம் தண்டனை முள்ளும் முட்புதரும், அந்த முள்ளையும் முட்புதரையும் தான் இயேசு தலையிலே சுமந்து ஆதாமுடைய சாபத்திலிருந்து அவர் நமக்கு விடுதலை கொடுத்தார். அப்ப ஆதாமுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. ஆனா ஆதாமை ஏமாற்றின சாத்தான் இருக்கிறானே, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. அதைத்தான் 15வது வசனத்துல கடவுள் சொன்னார். அந்த 15வது வசனத்தை வாசிங்க. சாத்தானை பார்த்து கடவுள் சொன்னார், உனக்கும் பெண்ணுக்கும், யாருக்கு சாத்தானு சொல்றார், சாத்தானுக்கும் பெண்ணுக்கும், சாத்தானுடைய வித்துக்கும் அந்த பெண்ணுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்போ அந்த பெண்ணினுடைய வித்து உன் தலையை நசுக்கும், உன் தலையை நசுக்கும். அப்போ சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப நம்ம எல்லாம் சாத்தானை எதிர்க்க முடியாது, சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியாது, நம்மெல்லாம் நம்மெல்லாம் ஜென்ம பாவத்தில் பிறந்த பாவிகள். சாத்தான் நம்மை விட ஆற்றல் மிக்கவன், நம்ம எல்லாரையும் விட சாத்தான் ஆற்றல் மிக்கவன். இப்ப நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியாது, நம்ம சாத்தான்கிட்ட தோத்து போயிடுவோம், ஒவ்வொரு நாளும் தோத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா சாத்தான் பேயினா நீளமா முடியை போட்டுக்கிட்டு நாக்க வெளியே நீட்டிட்டு வரதில்ல, அப்படி எங்கேயா எதிர்பார்த்துட்டு போகக்கூடாது. சாத்தானெல்லாம் முன்னாடி கருப்பா வந்து நிற்பா, நம்ம நாடகத்திலலாம் போடுவோமே, நாடகத்துல உடம்பெல்லாம் கறி பூசிக்கிட்டு, மூஞ்சியில கறியை பூசிக்கிட்டு, இதுல வெள்ளையா கண்ணுக்கு போட்டுக்கிட்டு சவுண்டு கொடுத்துட்டு, அப்படிலாம் கிடையாது. சாத்தான் என்றால், அழகே என்றால் பாவம். சாத்தான பார்க்கிற மாதிரி இருந்தா மக்கள் உஷாராயிருவாங்க. சாத்தானை பார்க்க முடியாத சாத்தானின் சூழ்ச்சி தான் பாவம். நம்ம 1 யோவான் 3:8 இறைவசனத்துல யோவான் சொல்றார் பாருங்க, 1 யோவான் 3:8 வாசிங்க. இவ்வளவு நேரம் பாத்தீங்களா, பாவம் செய்யறவன் யாரு கூட சேர்ந்துட்டாங்களா, அழகையை சார்ந்தவன் பாத்தீங்களா. யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அப்ப அழகை குரூப்ல, சாத்தான் குரூப்ல சேர்ந்தாச்சு. அப்ப பாவம் செய்கிறவன் அழகையை சார்ந்தவன். அதுதான் யோவான் செய்தி 8:34 வசனத்தில் இயேசு சொன்னார், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கே அடிமை. அப்ப பாவம் வந்து சாத்தானை சார்ந்தது, ஏன்னா தொடக்க முதல் அவன் பாவம் செய்கிறான்.
அப்ப நம்மளால சாத்தானை எதிர்க்க முடியாது. அப்ப யார் சாத்தானை எதிர்க்க முடியும்? ஜென்ம பாவமே இல்லாத ஒருவர் தான் சாத்தானை எதிர்த்து வெற்றி பெற முடியும். இப்ப ஜென்ம பாவம் இல்லாமல், ஜென்ம பாவம் தான் சாத்தானுக்குள்ளது. அந்த சாத்தானுக்குள்ளது ஓண்டே ஏன்டே இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது. ஜென்ம பாவமே இல்லாத ஒருவர் தோன்றினால்தான் சாத்தானை தலையை நசுக்க முடியும். அதனாலதான் கடவுள் அன்னை மரியாளை தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரத்தில் சொன்னார், ஒரு பெரிய போர் வரும். அந்த போர் யார் தலைமையில் நடக்கும்? மரியாள் தலைமையிலே அந்த போர் நடக்கும். கடவுள் போர் அறிவிச்சிட்டார். கடவுள் போர் அறிவிச்சிட்டார். சாத்தான் சொல்லிட்டாரு, ஒரு பெண்ணை நீ ஏமாத்திட்ட, இன்னொரு பெண் வருவார், அவரை நீ ஏமாற்ற முடியாது, அவள் வித்து உன் தலையை நசுக்கும். அந்த 3:8 தொடர்ந்து வாசிங்க. பாவம் செய்கிறவன் அழகை சார்ந்தவன். அதுக்கடுத்து பாத்தீங்களா, தொடக்கத்தில். அதனாலதான் நான் பாவம் செஞ்சவனா எனக்குள்ள சாத்தான் வந்துட்டான்னு அர்த்தம். சாத்தானை சார்ந்தவனாய் நான் இருக்கிறேன், ஏன்னா தொடக்க முதல் அவன் பாவம் செய்து வருகிறான். அடுத்து வாசிங்க, அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் இயேசு வந்தார். அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் இயேசு வந்தார். வாசிக்கிறோம், அன்னை மரியாள் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் சாத்தானுக்கு எதிராக போர் தொடுக்கிறாள். சாத்தானை ஜெயிக்க வேண்டும். அது தொடக்க நூலிலே சொல்லப்பட்டதுன்னா, யோவான செய்தி 2 அதிகாரத்தில் கானா ஊர்ல இயேசு மரியாளை பெண்ணே என்று சொல்லுகிறார். நம்ம மத்த சபையில் உள்ள சகோதரர்கள் எல்லாம் கேட்பாங்க, ஏன் இயேசு மரியாளை பெண்ணேன்னு சொல்றார்? யோவான செய்தி 2 அதிகாரத்தில் பெண்ணே. நீங்க புதுமொழி பெயர்ப்புல அம்மான்னு இருக்கும், ஆனா அடிக்குறிப்பு பாருங்க, அம்மா என்றாலும் பெண்ணே என்றுதான் அர்த்தம். இப்ப இயேசு ஏன் பெத்த தாயை போய் பெண்ணே என்கிறார்? என்ன காரணம்? எதற்காக சொல்லுகிறார்? என்ன, தொடக்க நூல்ல கடவுள் சொன்னார் ஒரு பெண் ஒருவர் வருவார், அந்த பெண் சாத்தானின் தலையை நசுக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார். அப்போ தொடக்க நூல்ல இருந்து இஸ்ராயல் மக்கள் யார் அந்த பெண்? நீ அரச குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள்லாம், பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் அந்த பெண் நானா இருப்பேனோ என்று ஏக்கத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அரசர் குடும்பத்தில் அந்த பெண் வருவாளா? அரச குடும்பத்தில் வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாம் கடவுள் சொன்ன பெண் நானா இருப்பேன், இறை வாக்கியர்கள் குடும்பத்தில் அது நானா இருப்பேன், ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்த்தாள். அதனாலதான் யூத சமுதாயத்தில் குழந்தை பேர் இல்லைன்னா அவள் சபிக்கப்பட்டவள், ஏன்னா இயேசுவை பெற்றெடுக்க வாய்ப்பு இல்லாதவள். அப்ப ஒவ்வொருத்தரும் யார் அந்த பெண், யார் அந்த பெண்? ஏன்னா மெசியா வருவார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது மெசியா வருவார். ஏன்னா பைபிள்லே 2 பேருடைய வருகை தான் முன்னரே சொல்லப்பட்டது. ஒருவர் ஆண், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இன்னொருவர் பெண், அன்னை மரியாள். வேற யாருடைய வருகையும் அறிவிக்கப்படலை. இப்ப யார் அந்த பெண்? எல்லாரும் எதிர்பார்க்கிற போதுதான் கானா ஊர்ல கல்யாணம் நடக்குது. அம்மாவும் மகனும் போறாங்க, முத முறை கூட்டமெல்லாம் கூடியிருக்கு. அப்ப இயேசு சொல்றார், பெண்ணே, இந்த உலகம் எதிர்பார்த்த பெண்ணே, சாத்தானுக்கு எதிராக போர் தொடுத்து அவன் தலையை நசுக்கக்கூடிய ஒரு மகனை பெற்றெடுத்த பெண்ணே இயேசு சொல்றார். அதனால திருவெளிப்பாடு 12 பாருங்க, பெண் ஒருவர் காணப்பட்டார். பாருங்க, பைபிள்ல முதல் புஸ்தகத்திலும் அன்னை மரியாளை பெண் என்று சொல்லப்படுகிறது. பைபிள்ல நடு புஸ்தகம் யோவான் நற்செய்தி, அங்கேயும் மரியாளை பெண் என்று சொல்லப்படுகிறது. திருவெளிப்பாடு 12, அங்கேயும் பெண் ஒருவர் காணப்பட்டார். அந்த 12 முதல் வசனத்தை வாசிங்க. அரக்கப்பாம்பு, அதான் மேவால அந்த பாம்பு தானே ஏமாத்துச்சு. அதே பாம்பு மீண்டு வருது பாருங்க. இந்த அரக்க பாம்பு, அவனுக்கு எத்தனை தலை இருக்குதான்? எத்தனை தலை போட்டிருக்கு பைபிள்ல? 7 தலை. பாத்தீங்களா,
நம்ம ஒத்தத்துல ஆம்பளையவே சமாளிக்க முடியல, ஒத்தத்துல பொம்பளையே வீட்டுல சமாளிக்கல, ஏழு தலையை எங்க சமாளிக்க, ஏழு தலையில நம்ம சமாளிக்க முடியுமா? அந்த ஏழு தலை அறக்க பாம்பு வருகிறது. அதனாலதான் அன்னை மரியாள் நம்முடைய மீட்பின் தாய் என்று சொன்னால், ஜென்ம பாவம் இல்லாமல் அமல உட்புவமாக மரியாள் கருத்தரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? சாத்தானின் மீது தீமையின் மீது அதிகாரம் கொண்டவராய் வெற்றி பெற வேண்டும். அந்த திருவெளிப்பாட்டிலே அந்த வெற்றி நடக்கிறது. சாத்தான் தோற்கிறான், மிதித்து தள்ளப்படுகிறான், அவன் மிதித்து வெளியேற்றப்படுகிறான். அதனாலதான் திருவெளிப்பாடு 12 வாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் அன்னை மரியாளின் பிள்ளைகள் ஆகிறோம். ஆனா மத்தவங்க கேட்பாங்களா, மாதாவுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்பாங்க. மாதாவுக்கு 4 பிள்ளையா, 3 பிள்ளையா, 5 பிள்ளையா? ஏன்னா சகோதர சகோதரிகள்லாம் நின்னாங்கல்ல பைபிள், அது ஒரு விளக்கமா கேட்பாங்க. சகோதர சகோதரிகள்லாம் நின்னாங்கல்ல, அப்ப இயேசு கூட கொஞ்சம் பிள்ளைகள் பிறந்திருக்கணும்ல. ஒருத்த 4 பிள்ளை மாதா பெத்தெடுக்காங்க, இன்னொருத்த 3 பிள்ளை பெத்தெடுக்காங்க. இதை கூட இருந்து பேறுகாலம் பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் மாதாவுக்கு ஒரே பிள்ளைதான். அது எப்படி மாதாவுக்கு ஒரே பிள்ளைதான் எப்படி தெரியும்? அவன் 4 பிள்ளைன்னு சொல்றதும் பைபிள்ல கிடையாது. நம்ம மாதாவுக்கு இயேசு ஒத்த பிள்ளைதான் அப்படிங்கிறது பைபிள்ல இருக்கா? மாதாவுக்கு வேற பிள்ளைகள்லாம் இல்லையா? அப்போ யோவான் நற்செய்தியில 19 அதிகாரத்துல மரியாள் கல்வாரியில இருக்கிற போது, மரியாள் கல்வாரியில இயேசுவோடு கடைசி வரைக்கும் போனவர். இயேசு தன் தாயை கூட பிறந்த சகோதர சகோதரிகள்ட்ட கொடுக்கல. ஒரு அண்ணன் சாக போறான்னா தம்பியை பார்த்து, தம்பி அம்மாவை பார்த்துக்கோப்பா, தம்பி இல்ல தங்கச்சி அம்மாவை பார்த்துக்கோ, கடைசி வரைக்கும் நீ தான் காப்பாத்தணும். ஆனால் இயேசு தன்னுடைய தாயை திருச்சபையிடம் கொடுக்கிறார். யோவான் என்கிற திரு தூதரிடம், திருச்சபையிடம் தாயை கொடுக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த திருவெளிப்பாடு 12 அதிகாரத்தில் 17 இறைவசனத்தில் சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான், மிதிக்கப்படுகிறான், அவன் வெளியேற்றப்படுகிறான். எனவே கோபத்தோட போறான். இந்த அம்மாவையும் ஒண்ணும் செய்ய முடியல, அந்த அம்மாவோட பிள்ளையையும் ஒண்ணும் செய்ய முடியல, எனவே கோபத்தோட இருக்கிறான். அந்த 17 வசனத்தை வாசிங்க. அந்த அரக்க பாம்பு அதிகமாக கோபம் கொண்டு அந்த பெண்ணினுடைய மீதி பிள்ளைகளோடு அவன் போர் தொடுக்க புறப்பட்ட. அப்ப அந்த அம்மாவுக்கு மீதி பிள்ளைகள் யார்? அதுக்கு அடுத்த வசனம் அது தொடர்ந்து வாசிங்க. பாத்தீங்களா, கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்கிற எல்லாரும் அந்த அம்மாவினுடைய பிள்ளைகள். அழகா பைபிளை போட்டிருக்கு பாத்தீங்களா. இயேசுவுக்கு யாரெல்லாம் சான்று பகர்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் அந்த பெண்ணின் பிள்ளைகள். அதனாலதான் ஏவா என்றால் மனு குலத்தின் தாய். ஏவா அப்படின்னா மனு குலத்தின் தாய். ஏவா தன் பிள்ளைகளை தானே காட்டி கொடுத்து தன் பிள்ளைகளின் மேல் தண்டனையை வாங்கி கொடுத்தாள். ஒரு நல்ல தாய் பிள்ளைக்கு தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டாள். இப்ப ஏவாள் நம்ம எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்ததால் அவள் மனு குலத்தின் தாய் என்பதை இழந்து போனாள். ஆனால் அன்னை மரியாள் எல்லா பிள்ளைகளுக்கும் கடவுளுடைய அருளை மீட்பை பெற்றுக் கொடுத்தார். எனவே மனு குலத்தின் தாய். இந்த மனு குலம் முழுவதும் மரியாளுக்கு சொந்தம். இந்த மனு குலம் முழுவதும் மரியாளுக்கு சொந்தம். மரியாளுக்கு இந்த உலகத்தின் மேல உரிமை இருக்குங்க. என்ன, தன் ஒரே பிள்ளையை அன்னை மரியாள் என் பிள்ளை எனக்கு வேணும்னு நினைக்கலையே. நம்ம எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளை, பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய எவ்வளவு பத்திரமா அனுப்புதோம். அங்க டீச்சர் காதை கிள்ளிட்டாங்க, காது சிகப்பாயிடுச்சுன்னா அவ்வளவுதான், செல்லுல போட்டா எடுத்துக்கிறதாங்க, வீடியோ எடுத்துருதாங்க. என் பிள்ளைய அடிச்ச தடத்தை பாருங்க, போட்டா வீடியோ எடுத்து அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துல வந்து ஒரே கலவரம். வந்து ஹெட்மாஸ்டர் பிரின்சிபல் காய்ப்பாங்க, பாருங்க என் பையன் எப்படி அடி வாங்கியிருக்கான்னு பாருங்க. யார் அந்த டீச்சரை வெளியே வர சொல்லுங்க, கொளுத்தி போடுவோம் கொளுத்தி பள்ளிக்கூடத்தே. ஏன்னா என் பிள்ளைய எப்படி அடிக்கலாம், அந்த பையன் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க.
அவன் கிளாஸ்ல உட்கார்ந்துருந்தானா ஜன்னல்ல மேல ஏறினானாலும் கேட்க மாட்டாங்க. எப்படி என் பிள்ளைய அடிக்கலாம்? அப்ப அன்னை மரியாளுக்கு அதே நிலைமை தானே? நம்ம பிள்ளைய அடிச்ச நம்ம தாங்க மாட்டோம்னா அன்னை மரியாள் கண் முன்பாகவே அவர் பெத்த மகனை நிர்வாணமாக்கி அவரை அடித்து தெருவில் நாய் போல இழுத்து போனார்கள். தாய் கூட இருந்தா பார்த்தாங்க. ஒரு தவறும் செய்யாதவரை கொலை குற்றம் சாட்டினார்கள். அந்த தாய் கண்ணால் பார்த்தார். அப்ப அந்த தாய் தன் மகனை அன்பு செய்ததை விட அந்த தாய் இந்த உலகத்தை அன்பு செய்தார், இந்த மனு குலத்தை அன்பு செய்தார். என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொன்னா இந்த மனு குலத்தை யார் காப்பாற்றுவார்? எனவேதான் தன் ஒரே மகனையே இந்த உலகத்துக்காக அந்த தாய் பலியாக்கினாரே, மகனை கொடுத்து இந்த உலகத்தை மரியால் வாங்கி கொண்டார். அதனாலதான் மனு குலத்தின் தாய் இந்த உலகத்தின் மீது உரிமை உண்டு. ஏன்னா அந்த உலகத்தை மரியாதை போன்று யாரும் அன்பு செய்யல. எனவேதான் ஒரு மனு குலத்தின் தாயானார் மரியாள். ஜென்ம மாசில்லாமல் பிறந்ததால் தீமை சாத்தான் இன்றைக்கும் தீமைக்கு எதிரான போரிலே மரியாள் நிற்கிறார். நான் சொல்ல சொல்ல எல்லாரும் சொல்லுங்க, அன்னை மரியே, அன்பு தாயே, உம்முடைய மாசற்ற திரு இருதயத்திற்குள்ளாக என்னையும் என் வாழ்வையும் என் குடும்பத்தையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்னை மரியே, நான் முழுவதும் உமக்கே சொந்தம். இயேசுவை வளர்த்த தாயே, என்னையும் உம்முடைய பிள்ளையாக வளர்த்தருளோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.